boneless chicken 1 kg எடுத்துக்கணும் அதுக்கு அப்புறம் தேவையான அளவு 1 டேபிள்ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூனுக்கு காஷ்மீரி chili powder 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் 1 கப்புக்கு தயிர் இது எல்லாத்தையும் ஊத்தி நல்லா mix பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே marinate பண்ணி வச்சிரலாம் அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சி தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு அதுல 2 ஏலக்காய் 4 கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை 1 டீஸ்பூனுக்கு சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து லேசா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி அதுக்குள்ள சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு கிரேவி வந்து ಜಾஸ்தியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காய கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ண சிக்கனையும் போட்டுட்டு 2 டேபிள்ஸ்பூனுக்கு மல்லித்தூள் 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் நம்ம பிரட்டி விடுவோம் இந்த சிக்கனை மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வேக விடலாம் இப்ப தொடர்ந்து பாத்தீங்க அப்படினா சிக்கன் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இதுல 15 ஆல்மண்ட்ஸ் தோளோட இல்லனா தோல் இல்லாம மிக்ஸில நல்லா அரைச்சி அந்த பேஸ்டை உள்ள ஊத்தி திருப்பி மூடி ஒரு 2 நிமிஷத்துல நம்ம குக்க பண்ண விடுவோம் இப்ப இந்த சிக்கனை நம்ம தொடர்ந்து பாத்தறலாம் நல்லா திக்கா கிரேவியா வந்திருக்கு இதுல இப்போ 1 கப்புக்கு ஃப்ரெஷ் கிரீமையும் உள்ள சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சி குக்க பண்ணுவோம் நம்மளோட முக்லாய் சிக்கன் ரெடி ஆயிடும் முகலாய் சிக்கன் சூப்பரா தயாராயிடுச்சு போதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கடைசியா கொஞ்சம் மல்லி இலை தூவி நம்ம இறக்கிடுவோம்